त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृता। சம்போ மகாதேவா, ஞானபூமி அடியார் பெருமக்கள் வாழ்க நலமுடன். ஆத்திச்சுவடி வரிசையிலே 93வதாக மூர்கரோடு இணங்கேல், பிடிவாத குணம் உடையவர்களோடு சேராதே. மூர்கத்தனமான குணமுடையவர்களுடன் நட்பு கொள்ளாதே என்பது இதனுடைய பொருள். வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்திற்கு மருந்து கிடையாது. தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று சாதித்து பேசக்கூடியவர்கள் இந்த பிடிவாதக்காரர்கள். இந்த மூர்கதனம் தனம் கொண்டவர்களுக்கு மனம் அறியும் ஒரு செயலினுடைய உண்மை நிலையை, ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மூர்க்கத்தனத்தினால் இவர்கள் வாழ்க்கையிலே எதையெல்லாம் இழக்கிறார்கள்? மன மகிழ்ச்சியை இழக்கிறார்கள், புகழை இழக்கிறார்கள். எப்போதும் அவர்களுக்கு ஒரு ஆவேசமான நிலை இருப்பதனால் ஆரோக்கியம் கெடுகிறது. இவர்கள் பேச்சை கேட்காததனால் இவர்களுடைய செல்வாக்கு என்பது இல்லாமல் போகிறது. நற்பெயர் என்பது களங்கப்படுகிறது. மன அமைதியும் இல்லாமல் போகிறது. வாழ்க்கையினுடைய போக்கை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளதால் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க தவறிவிடுகிறார்கள். இந்த குணத்தினால் நாம் எதையெல்லாம் இழக்கிறோம் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்த்து மற்றவர்களின் வெறுப்புக்கு ஆளாகிறோம் என்பதையும் எண்ணினால் இந்த மூர்க்கத்தனம் என்பது குறையும். அது மட்டுமல்லாமல் முற்பிறவியின் பதிவுகளில் இருந்து இப்பிறவியிலும் நமக்கு இந்த மூர்க்கத்தனமானது உடன் வருகிறது. சிறு குழந்தைகளிடத்திலேயே நாம் இந்த இயல்பை பார்க்கிறோம். இன்னும் சிறு குழந்தைகள் அவர்களுடைய வீட்டிலே பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெற்ற தாய் தந்தையர்கள் இது போன்று மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வதை காணும்போது அவர்கள் மனதிலே அது இன்னும் ஆழமாக வேரூன்றி விடுகிறது. ஆகவே பெரியவர்களும் குழந்தைகள் முன்பில் சரியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், வருங்கால சந்ததிகளை சரியானபடி வளர்க்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தங்களுடைய மூர்க்கத்தனமான எண்ணங்களில் இருந்தும் செயல்களில் இருந்தும் விடுபட்டு நன்மையடைய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்வோம். சிவாய நமவோம்.